ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. அதாவது செரியை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டாகோட கண் இருக்குல்ல கரெக்டா அந்த இடத்துல வந்து அது பேர் பாத்தீங்கன்னா செரியை. ஓகேவா, அந்த டிசீஸ் வந்து இப்போ வந்து லாராவுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியல லாரா வந்து நடக்கவும் இல்லை அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா திருப்பி பார்த்தா இந்த டிசீஸால் வந்து இப்போ வந்து அஃபெக்ட் ஆகிட்டா, அதுக்கு வந்து ஒரு 4 days கிட்டே டாக்டர் வந்து டிராப்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துமே பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் ஆகலை. ஸோ வந்து அதுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி தான் அது வந்து எடுக்கணுன்னாங்க. அது எப்படின்னா அந்த சதம் மாதிரி, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சதம் மாதிரி வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து வளர்ந்துடும். வாங்க, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை காமிக்கிறேன், வந்து எப்படி இருக்கான்னு சொல்லி நீங்கள் பாருங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சஜஷன், அதாவது ஆப்ரேட் பண்ணாமல் ஏதாச்சும் பண்ணலாம், ஏதாச்சும் மெடிசன் இல்லை கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து நான் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்கிறதையும் அதுக்கான இது நான் வந்து சொல்லுங்கள். அதாவது இப்போ நீங்கள் லாராவை பார்த்தாலே இது தெரியும், அதாவது காலு என்ன அந்த அளவு சரியாக க்யூர் ஆகலை. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செரியை, இதுதான் இந்த டிசீஸ் பேர் தான் செரியை. ஓகேவா, இதாக இருக்கா பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு சதம் மாதிரி க்ரோ ஆயிடுது. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அந்த ட்ராப்ஸ்னால வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் இருந்தாலுமே இன்னும் வந்து அது வந்து இருக்குது, அப்படியே தான் இருக்குது அவளுக்கு. பட் ஆனால் அதனால பெயின்னு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு சதம் மட்டும் லைட்டாக வந்து வளர்ந்துருக்கு. இருங்க, நானும் உங்களுக்கு அதை கிட்டக்கு போய் காமிக்கிறேன். இதுதான், இது பேர் தான் சீரை. மோஸ்ட்லி நிறைய பேர் தமிழில் வந்து இந்த டிசீஸ் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் இந்த டிசீஸ் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா பீகிள், வேற சிட்ஸு அந்த மாதிரி மினி ப்ரீடுக்கு வந்து நிறையாவே வரும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோல்டன் ரிட்ரீவரில் நான் சர்ச் அதாவது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த வரையும் மோஸ்ட்லி கோல்டன் ரிட்ரீவர் ப்ரீடுக்கு வந்து இது வந்ததே கிடையாது. அதான் டாக்டர் அதான் சொன்னாங்க, அதாவது கோல்டன் ரிட்ரீவர் ப்ரீடுக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் இவர் ரிட்ரீவர் ப்ரீடுன்னு நினச்சிருக்கேன், இவர் ரிட்ரீவர் தான். பட் ஆனால் இவளுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து இப்போதைக்கு வந்துருக்கு. எப்படியுமே மோஸ்ட்லி வந்து இது பார்த்தோம்னா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க கன்ஃபார்மாக. அதனால் எப்படி வந்து அதை வந்து அறுத்து வந்து எடுத்துவாங்க, அந்த இடத்த எடுத்து அதை வந்து ட்ராப்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வந்து 2 drops கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 2 drops தான் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு லாராவுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் தெரியும் நான் வந்து இது பண்ணுறேன். அதுமாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.